हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल मनकोलम। इन्निकी सुवयान कारसारमान चिल्ली चटनी एप्पडी पण्रदुन्नु नम्म पाक्कलाम। चिल्ली चटनी की एन्नेन्ने इंग्रीडियंट्सलाम वेणुम्नु ना सोल्रेन। आरु पच्चै मिळगाय वंदु तुंडु तुंडा कट पण्णि वच्चिरुक्केन। ओरु चिन्न सैज़ वेंगायत्तै कट पण्णिरुक्केन। अरै टेबिள்ஸ்பூன் கடுகு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, ரெண்டு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு, அரை டேபிள்ஸ்பூன் ஜீரகம், ஒரு ரெண்டு டேபிள்ஸ்பூன் வந்து தேங்காய் துருவல், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் சைஸ்ல புளி, பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சமா கருவேப்பிலை, ஒரு சின்ன பீஸ் வெல்லம். வெல்லம் வந்து ஆப்ஷனல். இப்போ சில்லி சட்னி எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ கடாய் நல்லா சுட்டுடுத்து இதில வந்து நம்ம 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள்ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா சவந்துடுத்து இதில வந்து நம்ம ஜீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ரெண்டு துண்டு இஞ்சி, நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சமா பெருங்காயம், ரெண்டு டேபிள்ஸ்பூன் தேங்காய் துருவல், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ இதெல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல மாத்திடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுது. இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். சட்னி வந்து ரெடி ஆயிடுது. இதுக்கு வந்து நம்ம தாளிச்சு கொட்டிக்கலாம். இப்போ கடாய் ரெடியா இருக்கு. ஒரு டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊத்துக்கலாம். நம்ம கடுகு, கடுகு வந்து கொஞ்சம் வெடிச்ச உடனே நம்ம வந்து உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கடுகு கொஞ்சம் வெடிக்க ஆரம்பிச்சிடுது. இப்போ வந்து நம்ம இதல உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை. எல்லாத்தையும் ஒரு 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சட்னியில கொட்டிடலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் தாளிச்சு கொட்டியாச்சு. சூப்பரான சுவையான சில்லி சட்னி ரெடி. இந்த ரெசிபியை எல்லாரும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததா மனக்கோலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.